Hello viewers, welcome to Kitchen Craft and Creation channel. Iniki namma channel la wheat momos eppadi seiyaradhana paakalama. Video paakkaradhukku munnadi marakkama namma channel la subscribe pannittu paarenga. Pakkathula irukkira bell button ayum seithu click pannunga. Appadhaan na eppo pudhu pudhu videos pottaalum videos ungala thedi varum. Vaanga wheat momos eppadi seiyaradhana paakalama. Oru aglamana paathram eduthukonga. அதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாவு கூட கொஞ்சமாக சூடான தண்ணி ஊற்றிக்கோங்க. எப்போவுமே சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சுக்கோங்க. இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு துணி போட்டு மூடி 30 நிமிஷம் இதை அப்படியே வச்சுடுங்க. அடுத்தது நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த பூண்டை நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. பூண்டு ஓரளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற முட்டைகோஸ் 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கின கேரட் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கின குடைமிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறிகள் தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பப்பட்ட வேறு ஏதாவது காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே இந்த காய்கறிகளை நம்ம வதக்க போகிறோம். ஓரளவுக்கு நல்லா இந்த காய்கறிகளில் இருக்கிற தண்ணி எல்லாம் குறைஞ்சி சுருங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. 5 நிமிஷத்துக்கு நல்லா காய்கறிகளை நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஓரளவு சுருங்கி வந்திருக்கும். இப்போது இந்த காய்கறிகளில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கிளறி விடுங்க. அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி சாஸ் சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா சில்லி சாஸ் மிக்ஸ் ஆன உடனே 2 டேபிள்ஸ்பூன் அளவு தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க. சாஸ் சேர்த்து 1-5 நிமிஷம் வரைக்கும் விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. 1/2 hour ஆகிடுச்சு. இந்த மாவும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த மாவை இப்போ நம்ம பிரிச்சுக்கலாம். ஒவ்வொரு பீஸும் ஒரு சின்ன எலுமிச்சை அளவு இருக்கிற மாதிரி சரிசமமாக பிரிச்சுக்கோங்க. இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக அதை மாற்றிக்கோங்க. அந்த மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. அதை ஒரு சின்ன அப்பளம் சைஸுக்கு திரட்டிக்கோங்க. அதுக்கு மேலே திரட்ட வேண்டாம். ரொம்ப பெரியதாக பெரிய வட்டமாக திரட்டிடாதீங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபில்லிங் எடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு அதுக்கு நடுவில் வச்சுக்கோங்க, பூரணம் மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஓரங்களை இது போல் மடித்து மடித்து ஒன்று சேர்த்துக்கோங்க. இதே போலவே கடைசி வரைக்கும் மடித்து மடித்து ஒன்று சேர்த்துக்கோங்க. இதுதான் மோமோஸோட வடிவம். இது போலவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா மாவுலேயும் இந்த பூரணத்தை வச்சு இது போல் மோமோஸ் வடிவத்தை செஞ்சுக்கோங்க. ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா சூடு பண்ணுங்க. ஓரளவு தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோமோஸை இது போல் அழகாக இதில் அடுக்கிக்கலாம். இட்லி தட்டில் கூட நீங்கள் வச்சு செய்யலாம். இது போல் அடுக்கிக்கோங்க. தட்டு போட்டு மூடி 10-15 நிமிஷம் வரைக்கும் வேக வைங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மோமோஸ் நல்லா வெந்திருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு மோமோஸாக வெளியில் எடுத்துடலாம்.
அவ்வளோதான், வீட் மோமோஸ் ரெடி. இந்த வீட் மோமோஸை டொமேட்டோ சாஸ் கூடையோ இல்லை சில்லி சாஸ் கூடையோ சர்வ் பண்ணுங்கள், அட்டகாசமாக இருக்கும். இந்த சூப்பரான வீட் வெஜ் மோமோஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் புது புது வீடியோஸ் வரும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீட் வெஜ் மோமோஸ்க்கு ஒரு லைக் போடவும் மறக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.